அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் விவசாயம், மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள். இந்த இரண்டிற்குமே வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மனித வளம், உழைப்பு. ஆனால் இந்த மூன்றையுமே கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் சிறந்த ஒரு நலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை வந்து கையாளக்கூடிய கணக்கிடுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் இந்த கணக்கிடுதல் அழகழகா வந்து திட்டமிட்டு செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு படிப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். எல்லோருக்குமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள் வந்து மருத்துவர் ஆகணும், ஒரு மிகப்பெரிய வந்து நீதிபதி ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், இதே மாதிரி இன்ஜினியர் ஆகணும்னு நிறைய கனவுகள் இருக்கும். அதுல ஒவ்வொரு சில வீடுகளில் மட்டும்தான் இந்த கனவு வந்து உதிச்சிட்டு இருக்கு. அது மாணவர்கள் மத்தியிலும் வந்து பிறந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் சிஏ படிக்கணும், ஒரு பட்டய கணக்காளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவும் ஆசையும் நிறைய இடங்களில் பரவி இருக்கு. ஆனால் அதற்கு என்ன வழிமுறைகள், அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும், எந்த வயதிலிருந்து இதற்கான கனவிற்கான செயல்களை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இதை 16 வருடங்களாக கட்டி காத்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பான மாணவர்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து தான் இன்றைக்கு வருகை புரிந்திருக்காங்க மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மணிகண்டன் அவர்கள். நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வாருங்கள் அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த சிஏ அப்படின்னு சொன்னாலே, அது வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பு, அது வந்து எல்லாராலையும் முடியுமா அப்படின்ற இந்த கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு மனசில் இருக்கும். அந்த கேள்விகளோடு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அதற்கு முன்பாக நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி 16 வருட பயணம், இதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லுங்களேன். நிச்சயமாக, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி, நமது கல்லூரி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ நமது கல்லூரியின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு கனவு இருக்கும், என்னோடய குழந்தைங்க வந்து சாதாரண ஒரு அகாடமிக் கோர்சஸ் படிக்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேலே ஏன் இந்த மோகம் இருக்குது? ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் நான் சொல்ல வர்றது எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், லா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட், அதே மாதிரி நம்மளுடைய சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மாதிரியான படிப்புகள். இந்த படிப்புகள் மேலே ஏன் ஆர்வம் இருக்குது அப்படின்னா, ஒரு 10ஆம் வகுப்பு வரை நம்ம படிக்கிற படிப்பு வந்து நம்மளுடைய பொது அறிவுக்காகவும், அதற்கப்புறம் +1, +2 ஆரம்பித்து நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கான வழி. ஓகே, நம்ம வந்து என்ன லைஃப் ஸ்டைலில் வாழ போகிறோம், என்னுடைய வருமானம் அல்லது என்னுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது நான் 11ஆம் வகுப்புலேருந்து என்ன படிக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வருமானம் மட்டும் கிடையாது, சமூக அந்தஸ்து. ஏன் வந்து நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு பேசுகிறோன்னா, எனக்கு வந்து சோஷியலில் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, எந்த படிப்பு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்? வேலை வாய்ப்பு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடையாது, ஒரு நிறுவனத்தையே நிர்வகிக்கும் திறன் எந்த படிப்புக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படிப்புகள் இருக்குது. அந்த வழியில் சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த மூன்று படிப்புகளுக்கும் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மருத்துவம் சார்ந்த, மருந்தகங்கள் சார்ந்த நிறுவனங்களில் மட்டும்தான் நான் பணிபுரிய முடியும். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் நிறுவனங்கள், தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் தான் எனக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவிலேயே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எத்தனையோ துறைகள் இருக்குது. மருத்துவம், தொழில்நுட்பம் அல்லாது வேறு என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமாக கல்வி நிறுவனங்கள் இருக்குது, மீடியாஸ் இருக்குது, கேளிக்கை நிறுவனங்கள் இருக்குது, ஸோ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி அனைத்து வகையான நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அதாவது அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை மாணவர்களுக்கு மிக அதிக அளவில் இருக்குது. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து லாப நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஒரு சேரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் கூட அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குற படிப்பு தான் இந்த அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் படிப்புகள். இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்புகள் தான் சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள். ஸோ இந்த மூன்று படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கும் மாணவர் ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை வந்து ஆடிட்டர். நீங்கள் தமிழில் வந்து பட்டய கணக்காளர் சொன்னாலும் தெரியாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு சொல்கிறத விட ஆடிட்டர் ஆக போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஸோ இந்த படிப்புகளுக்கு கடந்த 15 வருடங்களாக முழு நேர பயிற்சியை வழங்குவது தான் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஸோ குறிப்பாக ஏன் இந்த படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்தோன்றதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ கொடுத்தது. ஏன்னா இந்த ஒரு துறையில் மட்டும்தான் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றன. சில படிப்புகள் படித்து முடித்த பிறகு அந்த படிப்புக்கான வேலை கிடைப்பதில்லை. ஆனால் இந்த படிப்புகள் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த மூன்று படிப்புகளையும் முடித்தவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலைமை கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது.
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைந்த அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சயின்ஸ் குரூப் எடுக்கக்கூடியவங்க தான் சின்சியரா இருக்கணும், ஆர்ட்ஸ் குரூப் தானப்பா அப்படின்றது கிடையாது. அந்த குரூப்ல நீ என்ன ஆகணும்ன்ற ஒரு முடிவும் தெளிவும் இருந்தா அதுவுமே ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வந்துரும்ன்றத உங்க பேச்சுல ரொம்ப தெளிவா எங்களுக்கு வந்து புரிஞ்சுது சார். ஸோ இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இதை பத்தின ஒரு விளக்கம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நிச்சயமா, சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு. இந்த படிப்புகளை வழங்கும் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமைச்சகத்தின் கீழ் நேரடியாக இயங்கும் ஒரு கல்வி நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான். அந்த நிறுவனங்கள் லாபகரமாக செல்லும் போது தான் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் வந்து லாபத்தில் விற்கப்படும் பொழுது, அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் அதிகமாகுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிரைவேட்டைசேஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே இந்தியாவில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி. ஸோ இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறவங்க தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை பராமரித்தல், அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து ஆடிட் பண்றது, சரியான முறையில் தான் அந்த கணக்குகள் பதியப்பட்டிருக்கின்றனவா என்று ஆடிட் செய்வது, வருமான வரி சட்டங்கள் ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்களை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து சிறந்த முறையில் கையாள்றாங்களா, அதில் ஏதாவது தவறுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு அட்வைஸை கொடுக்கறது தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய முக்கியமான பணி. ஸோ அப்போ இந்த மாதிரியான பணிகளுக்கு என்ன படிப்பை படித்தால் அவர்களால் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்க முடியும் அப்படின்றத ஆராய்ஞ்சுதான் மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தையே நியமிச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் தான் என்ன படிக்கணும், என்னென்ன பேப்பர்ஸ் படிக்கணும், அதை என்ன டியூரேஷன்ல படிக்கணும், அதற்கான தேர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், ஓகே, அதே மாதிரி இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன், அவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருக்கிறது இந்த கல்வி நிறுவனம் தான். ஸோ இத்தகைய சிறந்த படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படிப்புகளில் வந்து மூன்று நிலைகள் இருக்கு. சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகள் இருக்கு. ஸோ இந்த முதல் நிலை ஃபவுண்டேஷனில் தான் எல்லாருமே சேர போகிறாங்க. குறிப்பாக பிளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் நேரடியாக சேர போகிறது இந்த ஃபவுண்டேஷன் லெவல். இந்த ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளில் மொத்தம் நாலு பேப்பர்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நாலு பேப்பர்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே இந்த படிப்புக்கான தேர்வை எழுத போகிறாங்க ஒரு மாணவர் அப்படின்னா, அப்போ அதுக்கான சிம்பிள்னஸ் எப்படி இருக்குன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த நாலு பேப்பருக்கான தேர்வுகள் வந்து ஒவ்வொரு வருடத்துலேயும் இரண்டு முறை நடத்தப்படுகிறது. ஸோ இந்த படிப்புகள்லேயே இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, மற்ற எந்த தொழிற்படிப்புகளிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் அது என்னென்னா, வருடத்தில் இரண்டு முறை தேர்வுகள் நடத்துவது. மாணவர்கள் வந்து மே அல்லது நவம்பர் இதில் எந்த பருவத்தில் அவங்களுக்கு இந்த தேர்வுகள் எழுத முடியுமோ அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மேல எழுத முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நான் நவம்பரில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மாணவர்களுக்கான சாய்ஸ் நிறைய இருக்குது இந்த படிப்புகளில். மொத்தம் நாலு பேப்பர்ஸ் இருக்கும், அந்த நாலு பேப்பருக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டார்னா எக்ஸாம்ஸ் எழுதலாம். அந்த நாலு பேப்பர்லேயும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி, ஆனால் அக்ரிகேட் அப்படின்னா ஒரு 50% எடுத்திருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, எல்லாருமே கேட்பாங்க சார் 40% பாஸ் எடுத்தால் போதாதா, இன்னும் நான் ஆவரேஜ் வேற பார்க்கணுமா? நிச்சயமாக பார்க்கணும், ஏன்னா இது ஒரு தொழிற்படிப்பு. ஸோ இதை நான் வந்து ஒரு சாதாரணமாக என்னுடைய சர்டிஃபிகேட்காக மட்டுமே படிக்கிற படிப்பு கிடையாது, ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்க போகிற திறமை வந்து என் கையில் இருக்க போகுது. அப்போது நான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்றதுனால பாஸ் பண்ணுறதுக்கு 40%, ஆனால் உங்கள் கையில் 50% அக்ரிகேட் இருந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு பேப்பரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் 80 மதிப்பெண் எடுத்திருக்கேன், இன்னொரு பேப்பரில் 40 தான் எடுத்திருக்கேன்னா பரவாயில்ல, அதனுடைய டோட்டல் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக 50% வந்துடும். ஸோ அப்போ நான் வந்து 50% அண்ட் அபவ் இருக்கும்பொழுது என்னுடைய நெக்ஸ்ட் லெவலான இன்டர்மீடியட்க்கு போகலாம். இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாதம் அல்லது நவம்பர் எப்போ வேணால் நீங்கள் தேர்வுகள் எழுதிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ். அப்படி இல்லை, இதில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, 8 பேப்பர்ஸையும் சேர்த்து எழுத முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா 4 பேப்பர்ஸ் மட்டும் எழுதலாம். அடுத்த 4 பேப்பரை அதுக்கு அடுத்த பருவம் உங்களுக்கு எது அருகாமையில் வருதோ இல்லை உங்களால் எப்போ எழுத முடியுமோ அப்போ எழுதிக்கலாம். இதையே நான் இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா தொழிற்படிப்புகள் பட்டப்படிப்புகள்லாம் நான் இப்போ வந்து முதல் பருவத்தில் படிச்சிட்ருக்கேன்னா அந்த பருவத்துக்கான தேர்வு மே மாதம் வரும்போது நான் மே மாதத்தில் தான் எழுதணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு அரியஸ் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படும். ஆனால் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படலை, நீங்கள் எப்போ வேணால் உங்களோட எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். அதுக்காக நான் இஷ்டத்துக்கு 3 வருஷம் கழிச்சுலாம் எழுதுனேன் அப்படின்னா
உங்களுடைய நேரம் வீணாகுது, அதை நீங்க பாத்துக்கணும். சோ ஏன்னா இந்த கல்வி நிறுவனம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பிளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் 5 வருடத்திற்குள் இந்த படிப்புகளை முடிக்க முடியும். எல்லாருக்குமே அவங்களோட கெரியர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. 22 வயசுல ஒருத்தர் வந்து சிஏ முடிச்சுட்டு வராரு அப்படின்னா அவருக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும். காலம் செல்ல செல்ல அவருக்கான ஸ்கோப் குறைய தான் செய்யும். ஓகே, சோ இப்ப இந்த இரண்டாவது நிலையான இன்டர்மீடியட்ல 8 பேப்பர்ஸ் அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாருன்னா பாஸ் பர்சன்டேஜ் சேம், 40% எடுத்தா பாஸ் அண்ட் 50% அப்படின்றது அக்ரிகேட். ஸோ இந்த 50% அக்ரிகேட் எடுத்த பிறகு மூன்றாவது நிலையான ஃபைனல்ஸ். ஆனால் இந்த ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா 3 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஓகே, இருக்கணும் 3 இயர்ஸ் அவர் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ மற்ற எல்லா படிப்புகள்லையும் படிப்புகளை முழுமையாக முடித்த பிறகு எனக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க, இல்லை நான் படித்து முடித்த பிறகு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் படிக்கும் பொழுதே 3 வருட காலம் களப்பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை நம்ம யார்கிட்ட எடுக்க போகிறோம், ஏற்கனவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்த ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அதாவது ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் அவருடைய அசிஸ்டண்டாக இருந்து அவர் என்னென்ன பணிகளை செய்கிறாரோ அதை நான் கத்துக்கப்படுறேன். 3 வருட காலம் இந்த 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்ல எனக்கு ஸ்டைஃபனும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபன் அப்படின்றது என்னுடைய அடுத்த நிலை படிப்பான ஃபைனல்ஸ்க்கு எனக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பிளஸ் டூ முடித்த மாணவர் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டாக 2 வருடங்களை முடிச்சிட்டாருன்னா இந்த 3 வருட காலம் ஆர்டிகல்ஷிப் பண்ணும்பொழுது அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும், கூடவே பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம், சிறு குறு நிறுவனங்களுடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸை பண்ணி அவங்களுடைய வருமானத்தையும் அவங்க ஈட்டிட்டு அடுத்த நிலையான ஃபைனல்ஸ்க்கு அப்பியர் ஆகும். ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர் மாதிரியே தான், 8 பேப்பர்ஸ் இருக்கும், 40% எடுத்தால் பாஸ், 50% அப்படின்றது அக்ரிகேட். ஆஸ் யூஷுவல் மே மற்றும் நவம்பர் 2 பருவங்களில் தேர்வு. ஸோ சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபைனல்ஸில் 8 பேப்பரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் நீங்கள் உறுப்பினரான பிறகு நீங்கள் வந்து ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்து உங்களுடைய சொந்த அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம், அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலைக்கும் செல்லலாம். சூப்பர் சார். சார் சிஏ சிஎம்ஏ இதற்கான வேறுபாடு என்ன சார், ரெண்டுத்துக்கும் எது எடுத்து படிக்கணும், யாருக்கு எது வந்து சிறப்பாக இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிக்கலும் படிப்புகளையும் நம்ம வரிசைப்படுத்தணும்னா முதல்ல சிஏவை பற்றி பேசுகிறோம், அடுத்து சிஎம்ஏ, அதற்கு அடுத்த நிலை சிஎஸ் பற்றி பேசுகிறோம். இந்த 3 படிப்புகளுமே வந்து இந்த வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், ஒரு லாப நோக்கில் செல்கின்ற நிறுவனமாக இருக்கலாம் அல்லது சேரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இந்த நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதற்கான வழிகாட்டும் பொறுப்புகள் தான் இந்த 3 படிப்புகளை படித்தவர்களுக்கு இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு படிப்பை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இப்போ சிஏ பொறுத்த வரைக்கும் அதை முடித்தவர் வந்து அக்கவுண்டிங், ஆடிட்டிங், ஃபைனான்ஸ், அப்புறம் அவங்களுடைய டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த போகிறாங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் சிஏக்கு அடுத்த படிப்பாக கருதப்படுகிறது. இப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறதும் சிஎம்ஏ படிப்புகள் தான். அந்த படிப்புகளுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளே கேள்விப்படுறோம், ஒரு பொருள் வந்து இந்தியாவில் நம்ம வாங்குகிற பொருள் விலை அதிகமாக இருக்குது, இதே பொருளை நம்ம சைனாலேருந்து வாங்கும்போது விலை குறைவாக இருக்குது, நம்மளால் தவிர்க்க முடியலல்ல, அந்த பொருள் வந்து விலை குறைவாக இருக்கிறது, தரமானதாகவும் இருக்கிறது சில சமயம், அதாவது இந்த பொருள் தரமானது அந்த பொருள் தரமானதுன்னு நான் சொல்ல வரல, ஆக மொத்தத்தில் அவங்களால விலை குறைவாக ஒரு பொருளை கொடுக்க முடிகிறது அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் செலவுகளை கட்டுப்படுத்துதல். ஓகே, ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எஸ்பெஷலி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் நடத்துகிறவங்க, தொழில் நிறுவனம், அதாவது உற்பத்தி செய்யும் நிறுவனம் வந்து அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்ல விலைக்கு அந்த பொருட்களை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த போ என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து அந்த பொருட்களை விரும்பி வாங்குவாங்க. இந்த சிஎம்ஏ படித்தவர்கள் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இந்த சிஎம்ஏ படித்தவர்களுடைய முக்கியமான பணி அந்த நிறுவனத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுடைய அடக்க விலையை தீர்மானித்தல். அந்த பொருளை எவ்வளோ ப்ரைஸ்க்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ண பொருளுடைய காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்றதெல்லாம் எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அப்படி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்கிறது தான் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் படித்தவர்களுடைய முக்கியமான பணி. ஸோ இந்த படிப்பை படித்தவர்கள் தான் இப்போ நிறைய நிறுவனங்களுக்கு உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் நல்ல பொருளை தயாரிக்க முடியும், ஆனால் அது சரியான விலைக்கு மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் அதுக்கான ரீச் இருக்கும்,
அப்ப சிஎம்ஐ முடித்தவர்களுடைய வேலையை இப்போ குறிப்பா சொல்லணும்னா, இப்ப நம்ம ஆன்லைன்ல வந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க, எல்லாருமே ஆன்லைன்ல இருக்காங்க, வீட்ல இருந்து வேலை செய்யறாங்க. அப்ப இந்த நிறுவனங்களுக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும், ஏன்னா வருமானம் குறைஞ்சிருச்சு இந்த பேண்டமிக் டைம்ல. ஸோ இப்போவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஎம்ஐ படித்தவர்கள். ஸோ இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த சிஎம்ஐ படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த படிப்புகள் படிக்கிறதுன்றது 3.5 வருட காலத்தில் முடிக்க முடியும். சிஏ படிப்புகளுக்கு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 5 வருடம் ஆகும். சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் 3.5 வருட காலத்தில் முடிக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 நிலைகள் இருக்கு. சிஏல சொல்லப்படுகின்ற அதே விஷயங்கள் தான், ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் அண்ட் இன்டர்மீடியட்ல 8 பேப்பர், ஃபைனலில் 8 பேப்பர். அதே மாதிரி நமக்கு வந்து பாஸ் பண்ணணும், அக்ரிகேட் மார்க் இருக்கணும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா உங்களுக்கு வந்து 15 மாத கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். ஓகே, 15. சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 3 வருடம். ஆமா, சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். இங்க ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்னு நீங்க சிஎம்ஏ முடித்தவருடைய அலுவலகத்துல போய் 15 மாத காலம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணலாம், பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அல்லது 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டும் ஒரு நிறுவனத்துல போய் பிராக்டிஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே வந்து 15 மாத காலமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே பிளஸ் டூ முடித்த மாணவருக்கானது. ஓகே, ஸோ ஒவ்வொரு வருடமுமே நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட், சிஏவாக இருக்கலாம் அல்லது சிஎம்ஏவாக இருக்கலாம், இதில் 2 படிப்புகளுக்குமான முழு நேர பயிற்சி. ஓகே, முழு நேர பயிற்சி தான் நம்மளுடைய காலேஜுடைய சிறப்பம்சம். இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஒரு முழு நேர கல்லூரி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளுக்குன்னா அது வந்து நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மட்டும்தான். ஓகே, ஸோ ஏன்னா இந்த மாதிரியான படிப்புகள் வந்து ஒரு தொழிற்படிப்பு. இந்த படிப்புகளுக்கு நான் பகுதி நேரமாக மட்டும் படித்தால் வெற்றி பெறுவதுன்றது சாத்தியமே கிடையாது. அதனால தான் இந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பார்த்து தான் 15 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம இந்த கல்லூரி வந்து முழு நேர கல்லூரியாக செயல்பட வேண்டும். இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் கோச்சிங் கொடுக்குற இன்ஸ்டியூட்டாக இல்லாமல் இந்த படிப்புகள் மாணவர்கள் வந்து ஆழ்ந்து படிக்கணும். மேலோட்டமாக நான் ஒரு பிளஸ் டூ லெவல்லையோ இல்லை டிகிரி லெவல்லையோ அகாடமிக் கோர்சஸ் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன அளவு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்க வேண்டும். இந்த பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை 10 மணி நேரம் நான் வந்து படிச்சே ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, முழு நேர கல்லூரியாக இந்த பாடங்களுக்கு வந்து நம்ம பாடம் நடத்திட்டு வரோம். ஸோ இன்ஃபேக்ட் அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம 100% தேர்ச்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு வருடமும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் 100% மாணவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள். ஃபவுண்டேஷனுக்கு அடுத்த இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார், ஒரு குருகுலம் மாதிரி செயல்பட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம், வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. லைனில் தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லலாம். வணக்கம், ஹலோ. ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பத்தி வந்து பேசணும். அதில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எல்லா விதமான ஊர்களிலிருந்தும் வந்திருக்க மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு விளையாட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பட் ஒரு படிப்பு கல்லூரியில் படிச்சுக்கிட்டே இதை படிக்கிறதுன்றது ஒரு சிறந்த அட்வைஸாக இருக்காது அப்படின்றதே நம்ம சொல்லியிருக்கோம். பட் இது டிகிரிக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பை நமக்கு கொடுக்குமா? இவ்வளோ வருடம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே, அப்போது டிகிரி கிடைக்காம போயிடுமே, டிகிரி பேர் பின்னாடி ஒரு டிகிரி இருக்காதே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கலாம்? அதாவது இது பெற்றோர்களுக்கான அறிவுரை என்னன்னா, பிளஸ் டூ முடித்த என்னுடைய குழந்தை எம்பிபிஎஸ் சேர போறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு தொழிற்படிப்பு இல்லையா? கூடவே நம்ம வந்து இன்னொரு டிகிரி அவன் படிக்கணும்னு எதிர்பார்ப்போமா? கிடையாது. ஏன்னா எம்பிபிஎஸ் அப்படின்றது நமக்கு சமூகத்துல அந்தஸ்தியும் நல்ல வேலை வாய்ப்பு வருமானங்களையும் ஈட்டக்கூடிய படிப்பு நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு படிப்பு தான் இந்த சிஏ சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்பு. அப்போ பிளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் நேரடியாக சிஏ அல்லது சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகளில் எந்த ஒரு படிப்பை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு டிகிரி அப்படின்றது கம்பல்சரி கிடையாது, தேவை கிடையாது. ஏன்னா இவங்க படிக்க போற இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் வந்து ஒரு பிஜிக்கு இணையான ஒரு படிப்பு. அவங்க படிக்க போறது பிஜிக்கு இணையான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு டிகிரியும் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுன்றது தவறு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசணும். எதனாலன்னா ஒரு சில பெற்றோர் இல்ல மாணவர்களுக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு படிக்கிறேன்,
அல்லது நான் சிஏ படிக்கும் பொழுதே பார்ட் டைமா டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நான் டிகிரி படிச்சுட்டு படிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை, ஆனால் அது வேஸ்ட் இல்லையா. இந்த நிறுவனமே நீங்க பிளஸ் டூ படிச்சுட்டு படிக்கலாம்னு சொல்லும்போது நான் ஏன் டிகிரி படிக்கணும்? ஒருவேளை நான் இப்போ டிகிரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு இதில் ஒன்றும் தவறு இல்லை, நீங்கள் டிகிரியை முடிச்சுட்டு இந்த படிப்புகளில் சேர முடியும். ஓகே, ஸோ எப்படி சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸம்ஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 55% அண்ட் அபோவ் எடுத்திருக்கும் பொழுது உங்களால் நேரடியாக இன்டர்மீடியட் சேர முடியும். ஓகே, உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனில் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பிகாமோ பிபிஏவோ படிச்சிருந்தீங்கன்னா 55% அண்ட் அபோவ் உங்களுடைய கிராஜுவேஷனில் ஸ்கோர் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்களால் நேரடியாக இன்டர்மீடியட் சேர முடியும். ஒருவேளை அதுக்கு குறைவாக நான் ஸ்கோர் பண்ணிட்டேன்னா அப்போ சிஏ படிக்க முடியாதா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, படிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து திரும்பியும் படிக்கலாம் ஆரம்பத்திலேருந்து. ஓகே, ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும், பர்சன்டேஜ்லாம் பார்க்க மாட்டாங்க, நேரடியாக நீங்கள் ஃபவுண்டேஷனில் சேர்ந்து கோர்ஸ் எடுத்துக்கலாம். இதே நான் டிகிரி படிச்சுட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிகிரியில 55% இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க திருப்பியும் ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கணும். பிளஸ் டூ படிச்சாலும் ஃபவுண்டேஷன், டிகிரியில குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் ஃபவுண்டேஷன். அதுக்கு நான் பிளஸ் டூ முடிச்சுட்டே போயிருக்கலாம் இல்லையா, 3 வருஷத்தை நான் மிச்சம் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை படிக்கும் பொழுதே கூடவே நான் டிகிரி படிக்கிறேன்றது ஒரு தவறான அணுகுமுறை தான். ஏன்னா உங்களுக்கு டிகிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிகாம் இருக்கலாம், பிபிஏ மாதிரியான படிப்புகள்ல உங்களுக்கு மொத்தம் 30 பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 செமஸ்டருக்கு 30 பேப்பர் இருக்கும். இந்த நீங்க ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லை உங்களுடைய டிகிரிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? ஸோ இரண்டுக்கும் சமமான அளவு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் போடும்பொழுது ரெண்டுத்துலேயும் குறைவான மதிப்பெண் தான் எடுக்க முடியும். ஒருவேளை எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது சார், நான் படிக்க முடியும்னா அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற மாணவர்களால் மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தோன்னா நேரடியாக சேர்ந்து படிங்க. படிப்பதை முழுமையாக முழு நேரமாக படிக்கணும். பார்ட் டைமில் ஒரு ஜாப் போயிட்டோ இல்லை வந்து பார்ட் டைமில் இன்னொரு கிராஜுவேஷன் படிச்சுட்டோ படிக்காதீங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் சேரும்போதே, ப்ளஸ் டூ முடித்து விட்டு ஃபவுண்டேஷன் சேரும்போதே அவங்கள வந்து இக்னோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில வந்து அவங்களுக்கான பிகாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே, சோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் ரெண்டும் முடிச்ச பிறகு அவங்களுக்கு பிகாம்க்கான 4 பேப்பர்ஸ்க்கு மட்டும் அவங்க எக்ஸாம் எழுதினா போதும். ஸோ நீங்க கேட்கலாம், சார் அப்ப நீங்க மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரியை சேர சொல்றீங்களே பார்ட் டைம்ல? நிச்சயமா கிடையாது. நார்மலா நம்ம வந்து இந்த சிஏ படிச்சுட்டே நான் டிகிரி சேரேன்னா ஒரு காலேஜ்ல போய் சேர யூனிவர்சிட்டியில சேரும் போது நான் வந்து 30 பேப்பர்ஸ்க்கான எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த இக்னோ மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ற அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா, ஃபவுண்டேஷன்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச பிறகு அவங்க பிகாம்க்கான 4 பேப்பர்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் எழுதுனா போதும். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சு அதற்கான சர்டிபிகேட்ஸ் கையில இருக்கும், பிளஸ் அவங்களுக்கு பிகாம்ன்ற ஒரு கிராஜுவேஷனும் கையில இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். சோ அதனால நீங்க டிகிரி படிக்கலன்ற ஒரு வருத்தம் வேணாம். என் குழந்தை வந்து சிஏ படிக்கும்போது டிகிரி படிக்கணும்ன்ற ஆசையும் இருக்கும். இதை வந்து நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறாங்க. எஸ் சார். தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசுறதுக்கு முன்பு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், ரொம்ப நேரமா பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர், நாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஸ்ரீரங்கத்துல இருந்து உங்க பெயர் சொல்லல நீங்க இன்னும். பெயர்? என் பேர் சாவித். உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. நீங்க எங்க பொண்ணு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டா. சரிங்க. இன்டர் வந்து எழுதி ஒரு தடவை போயிடுச்சு. சரி, திரும்பி வந்து நாங்க வந்து இன்டர் படிக்கிறதுக்கு எப்படி உங்க அட்மிஷன் போடலாங்க, உங்களை எப்படி கான்ட்ராக்ட் பண்ணணும்? ஓகே, உங்களுடைய மகள் வந்து இன்டர்மீடியட் சேரணும் அப்படின்னா நம்மளோட திரையில வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இங்க நம்மளுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு தேவையான தகவல் கொடுப்பாங்க. நீங்க எப்போ அட்மிஷனுக்கு வரணும், அதுக்கப்புறம் நீங்க எப்படி படிக்கணும், என்ன கல்வி கட்டணம் கட்டணும், அதே மாதிரி நீங்க சி இன்ஸ்டியூட்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ், நீங்க அங்கேருந்து வாங்க வேண்டிய புக் மெட்டீரியல்ஸ், உங்க எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அகாடமி அட்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துக்குவாங்க. இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு எண்கள் இல்லைன்னா நம்மளுடைய இணையதளம் இருக்கு, NMC Auditing College.com அப்படின்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
அழைத்ததற்கு மிக்க நன்றிம்மா. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான், நம்ம சிஏ ஐசிடபிள்யூஏ ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தோம், ஒரு முறை எழுதணும்னா அதில் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா திருப்பி முதலேருந்து எழுதணும், இதனால வந்து நமக்கு பயமா இருக்குமே, ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி எழுதணுமா அப்படின்ற ஒரு பயத்தோட இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் மாணவர்களுக்கு மத்தியில் இதற்கான ஒரு தெளிவை நம்ம ஏற்படுத்தணும், இதற்கான ஒரு விளக்கத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்பு ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி சிஏ சிஎம்ஏல அடுத்த நிலை சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்பை படித்த ஒருவர் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இணையாக கம்பெனி சட்டங்கள், அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட இருந்து அவங்களுடைய முதல் ஷேர் கேபிட்டலை வாங்கி அவங்க நிறுவனங்களை வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து அரசு சொல்கின்ற வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றுகின்றனர்களா, அவங்க வந்து எப்படி செயல்படணும், இன்னொருத்தருடைய கேபிட்டலில் தான் அந்த நிறுவனங்கள் வந்து நடத்தப்படுகின்றது, இதற்கான வழிமுறைகளை வந்து இந்த கம்பெனி சட்டங்கள் படித்த சிஎஸ் முடித்தவர் தான் வழிகாட்ட போறார். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளை பிளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் எப்படி சிஏ சிஎம்ஏல பிளஸ் டூ முடித்த உடனே இந்த படிப்புகளுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குதோ அதே மாதிரி சிஎஸ் முடித்த சிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பிளஸ் டூ முடித்த உடனே இதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சொல்லப்படுறதில்ல, முதல் நிலை படிப்புகள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளில் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல்னு சொல்கிறத இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ப்ரொஃபஷனல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படிப்புகள்லையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது, ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது. இந்த படிப்புகள் வந்து நம்ம எந்த முறையில் படிக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கான காலம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த படிப்பை முடித்த ஒருவர் அந்த நிறுவனத்தினுடைய சட்டங்கள் கம்பெனி சட்டங்களை அவங்க பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு சொல்லித்தர போகிறவங்களா இருக்க போகிறாங்க. ஓகே, மேல்கொண்டு விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. சரி, இப்போ நம்மளுடைய கல்லூரியை பற்றி நம்ம சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோம், அந்த கல்லூரியில் படித்தவர்களுடைய அனுபவத்தை நம்ம நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கணும், அதற்கான ஒரு வீடியோ கிளிப்பிங்கும் நம்மக்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை தன் வாயாலே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே படிக்கக்கூடியவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்பொழுது தான் எந்த அளவுக்கு இது நமக்கு பயனுள்ளதா உள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான ஒரு வீடியோ கிளிப்பிங் இப்ப வரப்போகுது, பாருங்க. வணக்கம், என் பேர் காவியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்எம்சி காலேஜ்ல சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஆர்டிங் காலேஜ் வேணும் அப்படின்னு நான் பார்த்தப்போ தமிழ்நாட்டிலேயே அது நம்ம என்எம்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து சிஏ பண்ணுறக்கான பெஸ்ட் காலேஜ்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக என்எம்சியாக தான் இருக்கும். என்எம்சியில் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒரு வெல் குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து எங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹாஸ்டலில் வந்து காலைல மில்க்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து டின்னர் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ வந்து எங்களுக்கு சாப்பாட்டில் வந்து ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஹாஸ்டலில் வந்து 3 hours ஸ்டடிஸ் இருக்குது. ஸ்டடி ஹாரில் டவுட் வந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறக்காக ஹாஸ்டல்லே ஃபேக்கல்ட்டிஸை வச்சு அவங்க வந்து பார்த்துருக்காங்க எங்களை. இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷனால எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக வந்து காலேஜுக்கு போய் எப்படி எனக்கு அட்டன்டிவாக அவங்க சொல்லி கொடுப்பாங்களோ அதே எஃபர்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் போடுறாங்க. என் பேர் பிரதீப், நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்எம்சி காலேஜில் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் ஆடிட்டிங் காலேஜுக்கு ஃபுல் டைம் இன்ஸ்டியூட் சர்ச் பண்ணுறது இருந்தப்போ என்எம்சி ஹவுஸ் தான் கிளியராக சொல்லித்தராங்க. எல்லாமே குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. ஹாஸ்டலில் 24 hours ஃபுல் சர்வீஸ் இருக்குது. வாட்டர் பவர் ஆஃபுக்கு எல்லா டைமும் சர்வீஸ் இருக்குது. பவர் ஆஃப் ஆனாலும் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு விடுவாங்க. சண்டே சண்டே அவுட்டிங் போகும். ஹாஸ்டலில் டெய்லி 4 hours ஸ்டடி இருக்கும். ஸ்டாஃப் எப்பயுமே ஹாஸ்டலில் அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம எந்த டைம் வேணாலும் டவுட் கேட்கலாம். அவங்களும் கைண்ட்னஸாக சொல்லித்தரதுனால நமக்கு பயப்படாமல் டவுட் கேட்கலாம். காலேஜில் 25% ஹாஃப் போர்ஷன், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சுட்ருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களே போர்ஷன் நல்லா கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷனுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதனால் நல்லா கோச்சிங் கொடுக்குறதுனால நான் இன்டர்மீடியட்டும் இங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்.
என் பேர் ஷாஹிர்னி. நான் என்எம்சி காலேஜில் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். டுவெல்த் முடிச்சதும் டேரெக்டாக சிஎம்ஏ பண்ணலாமா இல்லை வந்து ஏதாவது டிகிரி பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் என்எம்சி பற்றி கேள்விப்பட்டேன். இவங்க சிஎம்ஏவோட அடிஷ்னலாக பிகாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்எம்சி வந்து ஃபுல் டைமான ஆடிட்டிங் காலேஜ். எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் தான், பட் டேரக்ட் கிளாஸஸ் மாதிரியே ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக நடத்தினாங்க. எங்களுக்கு 6 hours இருக்கிறனால படிக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறனால எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுவாங்க. இன்டெக்டான கான்செப்ட்ஸை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், வாட்டர் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக தான் இருக்கும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எமர்ஜென்சினாலும் வார்டன்ஸ் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸையும் வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்கும். என்எம்சியில் படிக்கிறதுனால சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே இந்த வீடியோ கிளிப்பை நம்ம வந்து பார்க்கும்பொழுது மாணவர்கள், இந்த காலகட்டத்து மாணவர்கள் தனக்கு என்ன தேவைன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அதற்கான தேடல்லையும் ஈடுபட்டிருக்காங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியினுடைய சிறப்பம்சங்களை புரிஞ்ச மாணவர்கள் தான் அங்கே சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கும் ஏதேனும் விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து விதமான டவுட்ஸையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சார், ஒரு காலர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. படிக்கலாம். நீங்க வந்து சிஏ அல்லது சிஎம்ஏ, முக்கியமா நீங்க சிஎம்ஏ எடுத்து படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு கால அளவும் குறைவா இருக்கும் அப்படின்றதுனால சிஎம்ஏக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கேள்வியில் உள்ளே இருக்கிற ஒரு உள்ள இன்னொரு கேள்வியும் அடங்கியிருக்கு. என்னென்னா, சயின்ஸ் குரூப் படித்த மாணவராக தான் இருப்பார். அவர் வந்து சிவில் எடுத்து படிச்சிருக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்களும் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் இந்த சிஏ சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்பு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம +1 என்ன படிப்பை படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் படித்தா தான் பயாலஜி எல்லாம் படித்தா தான் மெடிசன் படிக்க முடியும், மேக்ஸ் படித்தா தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும்னு இருக்கும். ஆனால் இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 தொழிற்படிப்புகளிலுமே எல்லா படிப்புகளையும் இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்கள் என்ன குரூப் படிச்சிருக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சயின்ஸ் குரூப்பும் படிச்சிருக்கலாம், இல்லை அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கான தகுதி. ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த குரூப் வேணால் படிச்சிருக்கலாம், எவ்வளோ மதிப்பெண் வேணால் எடுத்திருக்கலாம். ஓகே, +2 வரைக்கும் ஒரு மாணவர் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அது வந்து அவர் நல்லா படிக்கிற பையன் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. பொதுவாகவே பெற்றோர்கள் மத்தியிலையும் அந்த எண்ணம் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, இவனால் வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்க முடியும், இவன் ஒரு நார்மல் டிகிரி தான் படிக்க முடியும், நீ பிகாம் போடுறியா அதில் மேக்ஸ் இருக்கும், கஷ்டம், உன்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மாணவர்களை வந்து நீங்களாக எதுவும் தீர்மானிக்க வேண்டாம். +2 முடித்த ஒரு மாணவர் +2 வரைக்கும் எப்படி படிக்கிறாருன்றது நமக்கு முக்கியம் இல்லை. அதனால தான் இந்த கல்வி நிறுவனங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் +2 எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அடுத்து நான் என்னுடைய 5 வருடம் சிஏக்காக ஒதுக்க முடியும், முழு நேரமாக நான் என்னை டெடிகேட் பண்ணுவேன், நானும் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறணும், எனக்கு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், பொருளாதார ரீதியாக என்னுடைய வருமானம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்ததுன்னா என்னால் டெடிகேட் பண்ண முடியும், என்னுடைய நேரத்தை மற்ற விஷயங்களில் விரயம் செய்ய நான் விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தவராக இருந்தால் நீங்களும் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லித்தர ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கல்லூரி வந்து ஒரு முழு நேர கல்லூரி. ஸோ இந்த மாணவர் வந்து ஒரு அறிவியல் துறை சார்ந்த மாணவராக இருக்கலாம், அல்லது அவர் வந்து வணிகம் துறை சார்ந்த படிப்புகளை படிச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நகர்ப்புற மாணவராக இருக்கலாம், கிராமப்புற மாணவராக இருக்கலாம், சிபிஎஸ்இ மாதிரியான ஸ்ட்ரீமில் +1 +2 படிச்சிருக்கலாம், இல்லை அரசு வழி அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி கூட படித்த மாணவர்களாக இருக்கலாம். இங்கே வந்து பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த எல்லா மாணவர்களுக்குமான ஒரு
ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்மளுடைய காலேஜை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து தமிழ் மீடியம் படித்திருந்தாலும் சரி, கிராமப்புறங்களில் வந்திருந்தாலும் சரி, இல்லை அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்குமே என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு எப்படி இந்த படிப்புகளை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஆராய்ஞ்சு தான் ஒவ்வொரு மாணவருக்குமான டெஸ்க் டு டெஸ்க்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமான இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதனால தானோ என்னவோ நம்மளுடைய பாஸ் பர்சன்டேஜ் 15 வருடமா வந்து ஒரே மாதிரியான கல்வியை ஒரே மாதிரியான பாஸ் பர்சன்டேஜ் ஆவரேஜா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ சிஎம்ஏ படிப்புகளில் எல்லாருக்குமான ஒரு பயமே வந்து படிக்கிறவங்க சீக்கிரமா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ குறைவான எண்ணிக்கையில தான் முடித்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அப்படின்னா நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் நான் சிஎம்ஏல சொன்ன மாதிரி 100% ஃபவுண்டேஷன் லெவல் தேர்ச்சி அண்ட் இன்டர்மீடியட்ல 75% அப்படின்றது எல்லாமே இந்த கல்வியை கற்பிக்கும் முறை, அங்க கற்பிக்கும் ஆசிரியர்கள். ஸோ இந்த ஆசிரியர்கள் வந்து துறை சார்ந்த வல்லுநர்களா இருக்காங்க. சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்ன ஒரு கால் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். மேம், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பெயர் சொல்லுங்க மேம். என் பேர் ஹாஜிரா மேம். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஹாஜிரா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மேம். உங்க கேள்விகளை கேட்கலாம் மேம், சார் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. சார், எங்க பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க சார். ஓகே, இப்போ எப்படி சார், எப்போ எக்ஸாம் எழுத முடியும் சார்? சிஏ எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, சிஏ தான் சார், சிஏ தான் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, இப்போ இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா படிப்புகள்லையும் இல்லாத ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லா படிப்புகள்லையும் ஒரு அகாடமிக் இயர் அப்படின்னா ஒரு ஜூன் மாசத்துல அப்ளிகேஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் இருக்கும். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 365 நாட்களும் நம்ம ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். சிஏ நிறுவனம் வந்து அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. ஸோ 10வது முடித்த உடனே கூட நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க பண்ண முடியும் இந்த கல்வி நிறுவனத்துல. ஆனா இதற்கான தேர்வுகள் வந்து நீங்க பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க படிக்கிறதுன்றது நீங்க 10வது முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். பிளஸ் டூ முடிச்ச பிறகு உங்களுடைய எக்ஸாம்ஸ் முடிச்சு உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த பிளஸ் டூ கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அருகாமையில ஒரு மே அல்லது நவம்பர் மாதம் எப்போ வந்து இந்த தேர்வுகள் வருகிறதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் லெவல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் 2 முறை தேர்வுகள் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு அருகாமல மே அல்லது நவம்பர் எப்போ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வருதோ அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு எக்ஸாம்ஸை நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்ததற்கு மிக்க நன்றிமா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் சார். இப்ப மாணவர் சேர்க்கை எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த 2021 இதனுடைய 21-22 இந்த இதனுடைய சேர்க்கை எப்படி நடந்துட்டு இருக்கு, பிளஸ் நம்மளுடைய ஆசிரியர்களுடைய செயல்பாடு, ரெண்டையுமே சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது கூடவே இப்ப இந்த பெற்றோர் ஒருவர் கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக ஒரு மாணவர் வந்து சிஏசிஎம்ஏக்கு பயிற்சி எடுத்துக்கணும்னு விரும்புகிறாருன்னா, அந்த மாணவர் வந்து பிளஸ் டூ முடித்த கையோடு நமது கல்வி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க பெற்றோர்களும் மாணவர்களும் நிறுவனத்திற்கு நேரடியாக வந்து இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்களுக்கான சேர்க்கை அணுகுமுறைகளை வந்து நம்ம கல்வி ஆலோசகர்கள் வந்து சொல்வாங்க. இவங்க என்ன படிக்கணும், சிஏ படிக்கலாமா சிஎம்ஏ படிக்கலாம், எது இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்ற அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கல்வி கட்டணம் கட்டணும் அப்படின்றது, பிளஸ் வந்து நமது நிறுவனம் மூலமாக இந்த படிப்புகளை தொடரும் மாணவருக்கு வந்து சிஏ அல்லது சிஎம்ஏ நிறுவனத்திற்கு அவங்க கல்வி கட்டணம் செலுத்துதல், அங்கிருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறது அல்லது அவங்க எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே நமது நிறுவனமே எடுத்து நடத்தும். இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, மாணவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்க கூடாது. ஓகே, எல்லாமே நம்ம கிட்ட வந்தாச்சு, முழு நேரமாக படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆசிரியர்கள், இங்க இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிச்சயமா ஒரு கற்று தேர்ந்தவர்கள் தான், இந்த துறையோட நிபுணத்துவம் பெற்றவர்கள், டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஃபுல் டைம் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ரிசல்ட்ஸ் பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ரிசல்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஆசிரியர்களாக தான் இருக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். தொடர்ந்து நம்ம கல்லூரியில படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட், ஏன்னா இவங்க ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த நிறுவனமே என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு தெரியும் பிளஸ் டூல பாஸ் பண்ணுவோம் தெரியுன்றதுனாலே என்னவோ மாணவர்கள் வந்து மார்ச்ல இருந்தே அட்மிஷன்ஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ இப்பவும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் அட்மிஷன்ஸ் முடிகிற தருடத்துல தான் நம்ம இருக்கோம். மாணவர்கள் வந்து நம்ம தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு, அதனால தொலைபேசி மூலமாகவே அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கை வாங்கிட்டு அவங்க அட்மிஷன்ஸை ப்ரொசீட் பண்ணலாம். எஸ் சார், அரசாங்கம் அறிவிக்கும் வரை ஆன்லைன்ல நம்மளுடைய டீச்சிங் போயிட்டு இருக்கும். எப்போ அரசாங்கம் அறிவிக்கிறாங்களோ அது மீண்டும் வந்து பழையபடி நம்மளுடைய கல்லூரிக்கே நேரடியாக வந்து ஒரு குருகுல வாசம் மாதிரி இருந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸா எல்லாருமே
வெளியில வரக்கூடியவங்கள மாற்றக்கூடிய திறன் படைத்த ஆசிரியர்களோடு நீங்க மீண்டும் இயங்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய பங்காக இருக்கக்கூடிய படிப்பை தான் நீங்க வந்து கையாண்டுட்டு இருக்கீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய மாணவர்கள் செயற்கை ஏற்படணும், அதன் மூலமா நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையணும். நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நேயர்களே, நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பற்றி மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டுவதற்காக அவங்க தயாரா இருக்காங்க. ஏன்னா சிஏ சிஎம்ஏ படிப்பு அப்படின்றது ஒரு கனவு, அந்த கனவுக்காகவே ஒரு மிகப்பெரிய கல்வி கல்லூரி கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. அதற்குள்ள சென்று நீங்க முழுக்க ஆராய்ந்து உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்க செலுத்திக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.